ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். மீண்டும் இன்றைக்கி இன்னொரு வ்ளாகில் உங்களையெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் எனக்கு. இன்றைக்கி வந்து சண்டே, ஸோ ஒரு அடிப்புளியான மீன் புளிச்சத்து இன்றைக்கி செய்ய போகிறோம் எங்கள் வீட்டில். இது வந்து ஒரு ஸ்பெஷல் ரெசிபின்னு சொல்லலாம். எங்கள் வீட்டில் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் எங்கள் வீட்டில் செய்ய போகிறோம் அப்படின்னு இல்லை. இந்த ரெசிபி வந்து எப்போதுமே எங்கள் வீட்டில் செய்கிறது வழக்கம். ஸோ இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக செய்ய போகிறோம். என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, நீங்கள் போக போக உங்களுக்கு தெரியும், வீடியோ தொடர்ந்து பாருங்கள். இதுக்கு வந்து நான் என்ன மீன் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னா, வாவல் மீன் வாங்கிட்டு வந்தேன். இதுக்கு வந்து எப்போதுமே கறிமீன் தான் யூஸ் பண்ணுவாங்க கேரளா சைட்டில். பட் இங்கே வந்து அந்த மீன்லாம் வந்து கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ நான் வந்து வாவல் மீன் வச்சு யூஸ் பண்ணுறேன். ஒரு ஹோல் மீன் வாங்கிட்டு வந்தேன் சூப்பர் மார்க்கெட்டில். அங்கே வந்து ஜஸ்ட்டு க்ளீன் மட்டும் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டேன், அதை கட்லாம் பண்ணலை. இது வந்து கட் பண்ணாமல் அப்படியே தான் செய்யணும், ஒரு ஹோல் மீனாக வச்சு. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து இடையில வந்து அந்த கோடு கோடாக கொஞ்சம் கட் பண்ணிக்கிட்டேன். ஏன்டா அப்போ வந்து மசாலாவெலாம் வந்து நல்லா உள்ளுக்கு இறங்கும். அதுக்காக வந்து அப்படியே ஜஸ்ட்டு க்ளீன் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டு நான் வந்து அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். வழக்கமாக எங்கள் வீட்டில் இந்த ரெசிபி செய்வோம். பட் நாங்கள் வந்து நார்மலாக தான் செய்கிறது. நார்மலாக எப்படி அப்படின்னா, வாழையில் வச்சு யூஸ் பண்ண செய்ய மாட்டோம். மீனை வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறம் அந்த கிரேவியை செஞ்சு அது மேலே அப்படியே வந்து ஆட் பண்ணி விட்டுறது. பட் இன்றைக்கி வந்து ஏற்கனவே வந்து ஒரு டிஷ் செய்கிறதுக்கு வாழையில் வாங்கியிருந்தது. ஸோ அதோடய பேலன்ஸ் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம். ஸோ அதுக்காக வந்து இன்றைக்கி வாழையிலையை வச்சு யூஸ் பண்ணிடலாம். ஸோ ஏன் வந்து அந்த இலையை வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு தான் வந்து இன்றைக்கி அந்த வாழையிலையை வச்சு அந்த ரெசிபி செய்கிறோம். இதுக்கு மசாலாவெலாம் நான் எப்படி எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னால், காஷ்மீர் மிளகாத்தூள், அப்புறம் மிளகாத்தூள், அப்புறம் எலுமிச்சம்பழ சாறு கொஞ்சோண்டு, உப்பு, எண்ணெய், அப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள். இதெல்லாம் வந்து நான் ஒவ்வொரு ஸ்பூன் தான் எடுத்துக்கிட்டேன். நிறைய எடுக்க தேவையில்லை. ஏன்டா மீன் வந்து ரொம்ப பெரிய மீனும் இல்லை, அப்புறம் நிறைய மீனும் இல்லை, ஜஸ்ட்டு ஒரு மீன் தான். இதை எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு வந்து கொஞ்சம் நேரம் வந்து மெரினேட் பண்ணணும். ஸோ அதுக்காகத்த வந்து நான் இவ்வளோ மசாலா தான் எடுத்துக்கிட்டேன் மீன் மேலே வந்து நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு. இன்றைக்கி லஞ்சுக்கு இந்த மீன் மட்டும் இல்லை, பார்க்குறவங்க நினைப்பீங்க ஏன்னா மீன் வந்து சின்னதாக இருக்குது, ஒரு மீன் தான் இருக்குது, ஒரு ஃபேமிலிக்கு போதுமா அப்படின்ட்டு. இது மட்டும் இல்லை, அம்மா வந்து வேறு கறி வச்சுட்டாங்க ஆக்சுவலி. இது வந்து அந்த வாழை இலையை வந்து வேஸ்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு நான் எக்ஸ்ட்ரா ஒரு மீன் வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி செய்கிறேன். இப்போ மசாலாவை வந்து நான் நல்லா அந்த மீன் மேலே அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஏறக்குறைய வந்து ஒரு 1 hour இந்த மாதிரி மெரினேட் பண்ணி வச்சா இன்னும் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். பட் நான் வந்து ரொம்ப நேரம் வைக்கல, ஜஸ்ட்டு ஒரு 10 minutes தான் வந்து மசாலாவை அப்ளை பண்ணி மெரினேட் பண்ணினேன். அதுக்கப்புறம் ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணி 1 1/4 வேக்காடாக வந்து அதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். நல்லா ஃப்ரை பண்ண தேவையில்லை, அதுக்குன்னு வந்து அரைகுறையாக ஃப்ரை பண்ணக்கூடாது, 1 1/4 அளவுக்கு எடுத்துக்கணும். அனையமாக உங்கள் எல்லாத்துக்கும் இந்த ரெசிபி தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பட் ஜஸ்ட்டு நான் வந்து ஷேர் பண்ணுறேன் நாங்கள் எங்கள் வீட்டில் எப்படி செய்கிறோம் அப்படின்ட்டு. இந்த மீன் பொளிச்சத்தை வந்து நாங்கள் 2 types செய்வோம் வழக்கமாக. எப்படின்னு சொன்னால் வந்து இது மாதிரி ஃப்ரை பண்ணியும் செய்வோம், இன்னொரு வே வந்து இந்த மசாலாவெலாம் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு மெரினேட் பண்ணிவிட்டு அப்புறம் அவனையும் வச்சு எடுப்போம். ஸோ அவனை வச்சு எடுத்தால் வந்து இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எங்களோட பார்வைக்கு நான் சொல்கிறேன். பட் ரொம்ப பேர் வந்து இதை வந்து இந்த மாதிரி தான் ஃப்ரை பண்ணி எடுக்கிறாங்க. இந்த வாழை இலை தான் வந்து அன்னைக்கு வாங்கினது, ஒரு டிஷ் செய்கிறதுக்காக வாங்கினது. ஸோ பேலன்ஸ் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன்னு சொன்னல, அந்த இலை தான் இது. ஸோ இதை வந்து வேஸ்ட் ஆக்காமல் இருக்கிறதுக்காகத்தான் வந்து இந்த ரெசிபி இன்றைக்கி ஸ்பெஷலாக செய்கிறோம். அதை வந்து நான் அடுப்பில் வந்து அப்படியே லேசாக சூடு காட்டி எடுத்துக்கிட்டேன். அப்போ தான் வந்து அந்த மீனை வச்சு மடிக்கிறதுக்கு மடிக்க வரும், இல்லைன்னு சொன்னால் மடிக்க வராது. இப்போ கிரேவி செய்கிறதுக்கு தயார் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இதுக்கு என்னென்ன சேர்க்கணும் அப்படின்னு சொன்னால், வெங்காயம், தக்காளி பழம், அப்புறம் பச்சை மிளகாய், கருவேப்பிலை, அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு அதாவது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் சில்லி பவுட்ரு, மஞ்சத்தூள், மிளகுத்தூள், அப்புறம் மல்லித்தூள், அப்புறம் கரம் மசாலாவை நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். இது வந்து கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். நாங்கள் வந்து எப்போதும் கரம் மசாலா சேர்க்க மாட்டோம், நாங்கள் 3 மாதிரி செய்வோம். சில டைம்ஸ் வந்து மீன் மசாலா சேர்ப்போம், சில டைம்ஸ் வந்து இறைச்சி மசாலா சேர்ப்போம், அதாவது கோழியாச்சிக்கு நம்ம யூஸ் பண்ணுற கறி மசாலா,
சில டைம்ஸ் வந்து கரம் மசாலாவும் செய்வோம். சென்னத்துக்கு வந்து இதெல்லாம் போடக்கூட தேவையில்லை, அவசியம் இல்லை. ஆனால் இந்த தூளெலாம் வந்து, அதாவது இந்த மசாலா பவுடர்லாம் சேர்த்தா வந்து கிரேவி வந்து கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும், இல்லைன்னு சொன்னால் வந்து கொஞ்சம் லைட்டாக தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா இதுக்கப்புறம் வந்து தேங்காய் பால் வேறு நான் சேர்ப்பேன். ஸோ அந்த கிரேவி வந்து ஒரு திக்னஸ் கொடுக்காது நம்ம அந்த மீன் மேலே வந்து ஆட் பண்ணி விடுறதுக்கு. அதனால் வந்து நாங்கள் ஏதாவது ஒரு மசாலா பவுடர் எடுத்துக்கிடுவோம், அது வந்து திக்னஸ் கொடுக்க இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டும் கொடுக்கும். இதோட சேர்த்து உப்பும் சேர்த்துக்கணும். ஆல்ரெடி வந்து மீன் ஃப்ரை பண்ணும்போது நான் உப்பு சேர்த்துக்கிட்டேன். ஸோ மீனில் வந்து ஆல்ரெடி உப்பு இருக்கும், இருந்தாலும் கிரேவி டேஸ்ட் வேணும்ல, அதனால் வந்து கிரேவிக்கும் வந்து நமக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கிடணும். இந்த ரெசிபிக்கு வந்து கிரேவி ரெடி பண்ணும்போது வந்து கிரேவி எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால், ரொம்ப ட்ரையாகவும் இருக்கக்கூடாது, அதுக்குன்னு வந்து ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, நல்லா பேஸ்ட்டு மாதிரி இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம அந்த மீன் மேலே வந்து ஆட் பண்ணி விடும்போது வந்து நல்லா இருக்கும், அதோட சேர்ந்து என்ன சொல்லுவாங்க மேரினேட் ஆன மாதிரி இருக்கும். ஸோ நம்ம கிரேவி வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறணும், நல்லா பேஸ்ட் பதத்துக்கு எடுத்துக்கிறணும். இப்போ வந்து நான் தேங்காய் பால் வந்து ஆட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இதோட மெஷர்மெண்ட் எவ்வளவு அப்படின்னா, ஏறக்குறைய வந்து ஒரு கால் கப்பு இந்த மாதிரி கூட நம்ம ஆட் பண்ணிக்கிறலாம், நம்ம மீனோட குவான்டிட்டியை பொறுத்து. ஸோ அதுக்கு தக்க ஆட் பண்ணிக்கிறலாம். இதுதான் நான் கொஞ்சம் முன்னே தீயில் காட்டி எடுத்த வாழை இலை. வாழை இலை வந்து ஆல்ரெடி கொஞ்சம் என்ன சொல்லுவாங்க காஞ்சி போனது மாதிரியே போயிடுச்சு. ஸோ ஸ்டீல் யூஸ் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. இது மேலே வந்து நம்ம செஞ்சு வச்சுருந்த கிரேவியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பூசி விட்ட மாதிரி வச்சுக்கிறணும். அதுக்கப்புறம் வந்து ஃப்ரை பண்ண மீனை தூக்கி அது மேலே வச்சு அது டாப்பில் வந்து பேலன்ஸ் கிரேவியை வந்து நல்லா அதை அப்ளை பண்ணி விட்டுறணும். அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம அந்த வாழை இலையை வந்து நல்லா மடித்து இன்னொருக்கா வந்து நம்ம ஃப்ரை பண்ண வேண்டியிருக்குது. ஸோ நான் வந்து இதை எப்படி செஞ்சேன் அப்படின்னு சொன்னால், அந்த வாழை இலையை வந்து யூஸ்வலாக வந்து அந்த வாழை இலையில் உள்ள நாரத்தை வச்சு கட்டுவாங்க அதை மடிக்கிறதுக்கு. பட் இதில் வந்து அந்த நார்லாம் வர்ற மாதிரி இல்லை. ஸோ அதை வந்து என்னால் கட்ட முடியலை. ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொன்னால், நம்ம தையலுக்கெலாம் யூஸ் பண்ணுவோம்ல நூல், ஸோ அந்த நூலை வச்சு தான் வந்து வாழை இலையை மடித்து அதை கட்டினேன். அது கொஞ்சம் அப்போ தான் வந்து நல்லா நம்ம டைட்டாக கட்டினா தான் வந்து நம்ம திருப்பி போடுறதுக்கு வந்து அந்த மீன் நிற்கும், இல்லைனு சொன்னால் வந்து திருப்பி போட முடியாது, அப்புறம் மீன் வந்து வெளியே வந்துடும் வாழை இலையை விட்டு. ஃபஸ்ட்டு நான் ஒரு வாழை இலை தான் யூஸ் பண்ணினேன். ஸோ மீனை வச்சுட்டு வந்து நூல் வச்சு கட்டவும் கீ சைடில் வந்து கொஞ்சம் கிழிஞ்சிட்டது மாதிரி தெரிஞ்சது அந்த வாழை இலை. ஸோ மீனில் உள்ள அந்த கிரேவிலாம் வந்து வெளியாயிரும் அப்படி நம்ம வச்சோம்டா அந்த மாதிரியை. ஸோ நான் டபுள் லேயராக போட்டுக்கிட்டேன், ரெண்டு வாழை இலையாக போட்டு நல்லா நூல் போட்டு நல்லா கட்டிக்கிட்டேன் டைட்டாக. அது உள்ளுக்கு இருக்கிற கிரேவி வந்து வெளியாகக்கூடாது, உள்ளுக்கே இருக்கணும் அதோட சேர்த்து. அப்போ தான் வந்து நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும், அது வந்து நல்லா ஃப்ரையாக நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ இப்போ எப்படி இதை ஃப்ரை பண்ணணும் அப்படின்னு சொன்னால், வச்ச உடனே எடுத்துடக்கூடாது, ஆயிலெலாம் வந்து நம்ம ஆட் பண்ணி, அதாவது எண்ணெயெலாம் ஆட் பண்ணி தான் ஃப்ரை பண்ணணும். ஸோ அந்த வாழையில வந்து நல்லா ப்ரௌனிஷ் கலராக வர்ற அளவுக்கு வந்து நம்ம நல்லா ஃப்ரை பண்ணணும். அப்போ தான் வந்து உள்ளுக்கு நம்ம வச்சுருக்கிற அந்த கிரேவி வந்து நல்லா அந்த மீனோட வந்து சேர்ந்து வரும். நம்ம அடிப்பொலியான மீன் பொலிச்சத்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து ஒரு சூப்பரான ரெசிபி தயாராகிருச்சு எங்கள் லஞ்சுக்கு. லஞ்சுக்கு அப்புறம் சாயங்காலமாக வந்து எந்த வேலையும் இல்லை இன்றைக்கி. ஸோ கொஞ்சம் பியூட்டி கேர் செய்யலாம் அப்படின்னுதேன். பியூட்டி கேர் எந்த மாதிரி அப்படின்னு சொன்னால், பெடிக்யூர் மெனிக்யூர் செய்யலாம் அப்படின்னுதேன். ஃபஸ்ட்டு வந்து கையில் உள்ள நகத்தெல்லாம் கட் பண்ணிவிட்டு அப்புறம் காலில் உள்ள நகத்தெல்லாம் கட் பண்ணுறது மாதிரி தான். யூஸ்வலாக நம்ம எல்லாருமே வந்து முகத்துக்கு கொடுக்குற ஒரு இம்பார்ட்டன் வந்து நம்ம கால் கைக்கெலாம் கொடுக்கறதில்ல. எப்படி அப்படின்னு சொன்னால், நம்ம ஃபேஸ்க்கு தான் வந்து வழக்கமாக க்ரீம் அப்புறம் லோஷன் என்னென்னமோலாம் யூஸ் பண்ணுறோம். பட் கால் கைக்கெலாம் வந்து நம்ம அவ்வளோவா வந்து கேர் எடுக்கிறதில்ல. இந்த பெடிக்யூர் மெனிக்யூர் செய்கிறதுக்கெலாம் வந்து பியூட்டி பார்லர் தான் போய் செய்யணும் அப்படின்ட்டு இல்லை, நம்ம வீட்டிலையே வந்து நல்லா ஈஸியாக செய்யலாம். இது வந்து ஒரு கஷ்டமான வேலையெல்லாம் கிடையாது. நான் முன்ன ஒர்க்கு போகிற டைம்லாம் வந்து ஒரு வாரத்தில் ரெண்டு வாட்டி அதை செஞ்சுருவேன், ஆனால் பியூட்டி பார்லர்லாம் போய் செய்ய மாட்டேன், வீட்டில் தான் செய்கிறது. இது ஒரு ஈஸியான வேலை தான்.
நம்ம வழக்கமாக செய்கிறது மாதிரி தான். ஃபஸ்ட்டு நெய்யில் நல்லா ட்ரீம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நெயில் ஃபைல் வச்சு நல்லா பாலிஷ் பண்ணினா நம்மளோட நெயில், அதாவது நம்மளோட நெகம்லாம் வந்து நல்லா ஷைனிங் அடிக்கும். அதுக்காகத்தான் ஏன்னா சம்டைம்ஸ் வந்து நம்ம சமையலாம், முக்கியமாக வந்து வீட்டில் இருக்கிற பெண்மணிகள் வந்து சமையல்லாம் செய்கிறவங்க வழக்கமாக, ஸோ அந்த மஞ்சள் தூள், இந்த மிளகாத்தூள் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து அந்த புளி கரைக்கிறது இந்த மாதிரிலாம் வேலை செய்வாங்க. அதுக்கப்புறம் வந்து நிறைய நேரம் வந்து தண்ணியில் நம்ம கைவிட்டு வேலை பார்க்குறது வந்து நம்ம நெகம்லாம் வந்து கொஞ்சம் மஞ்சளாக இருக்கிற மாதிரி இருக்கும், இல்லை கொஞ்சம் வீணாக போன மாதிரி இருக்கும். ஸோ அந்த எனக்கு வந்து காலையில் சமைச்சது வந்து மஞ்சள் மஞ்சளாக போயிடுச்சு அந்த நெகத்தை சுற்றிலாம். ஸோ இதுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி வந்து செஞ்சோம்னு சொன்னால் நல்லா ஷைனிங் அடிக்கும். அதுக்காகத்தான் வந்து நம்ம நெகத்தை பாதுகாப்பாக அப்படி வச்சுக்கிறது. இந்த நெயில் ஃபைல் வந்து பல டைப்ஸில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து யூஸ் பண்ணது வந்து வேறு மாதிரி தான் இருந்தது. அது வந்து ஒரு மூணு நாலு கலர்லேயே இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த ஸ்டெப்பு யூஸ் பண்ணோம், செகண்ட் இந்த ஸ்டெப்பு யூஸ் பண்ணோம் அப்படின்னு அதுலேயே வந்து நம்பர் போட்டிருக்கோம். ஸோ இந்த டைமை வந்து நான் கண்ணாடியில் உள்ளது வாங்கியிருக்கிறேன். இது வந்து நல்லா என்ன சொல்லுவாங்க, அந்த நம்ம நெகத்தில் உள்ள அந்த அழுக்கெலாம் வந்து நல்லா வெளியாயிரும். ஸோ நம்ம நெகை வெட்டி அந்த நெயில் ஃபைலாம் யூஸ் பண்ணிவிட்டு வந்து பெட்டர் இப்போ உள்ள டைமுக்கு வந்து அதெல்லாம் வந்து வாஷ் பண்ணி காய வச்சுட்டு அப்புறம் தான் வந்து நம்ம எடுத்த இடத்துல வைக்கணும். முக்கியமாக வந்து இந்த நெகை வெட்டியை கூட நான் கழுவுறேனோ இல்லையோ இந்த நெயில் ஃபைலை வந்து நான் கண்டிப்பாக கழுவிடுவேன். ஏன்னா மற்றவங்க யூஸ் பண்ணுறதுக்கு வந்து நம்ம சுத்தமாக வச்சிடணும். நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து மற்றவங்க யூஸ் பண்ணுறது மாதிரி வைக்கக்கூடாது. இப்போ வந்து ஃபுட் ஸ்பா செய்ய போகிறேன். அதாவது வந்து நம்ம பாதத்தை எப்படி பாதுகாத்துக்கிறது அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு வந்து பிளெயின் வாட்டர் எடுத்துக்கிட்டேன். அதோடு சேர்த்து வந்து நல்லா சூடு காட்டுனா சுடு தண்ணி வேறு எடுத்துக்கிறணும். பிளெயின் வாட்டர் எதுக்கு அப்படின்ட்டா ஆக்சுவலி வந்து நம்ம வைக்கிற தண்ணி வந்து கொஞ்சம் வெதுவெதுப்பாக தான் எடுக்கணும், அதாவது வந்து வார்ம் வாட்டராக. ஸோ நம்ம சுடு தண்ணியை வந்து பிளெயின் வாட்டரில் மிக்ஸ் பண்ணும்போது வந்து அது ஆட்டோமேட்டிக்காக வார்ம் வாட்டராக ஆயிரும். இப்போ இந்த தண்ணியில் வந்து எப்சம் சால்ட்டு சேர்த்துக்கணும். பட் நான் வந்து நார்மல் கல் உப்பு தான் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி சேர்த்துக்கறலாம் அந்த உப்பு இல்லைன்னு சொன்னால். அப்புறம் இதோட சேர்த்து சோடா கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் போட்டால் போதும். அதுக்கப்புறம் எலுமிச்சம், அதாவது வந்து லெமன் சாறு கொஞ்சமாக, ஒரு பழம் இருந்தால் கூட ஓகே, பட் நான் வந்து கொஞ்சமாக தான் ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் நல்லா பிழிஞ்சு விட்டு அதையும் சேர்த்து போட்டுக்கிறணும் அதில். இதெல்லாம் வந்து நம்ம காலில் உள்ள தூசி அழுக்கு நம்ம பாதத்தில் படிஞ்சிருக்குல்ல, நம்ம என்னதான் வந்து மூடின சப்பாத்து போட்டால் கூட வந்து அதுவும் சரியில்லை தான். ஏன்னு சொன்னால் நம்ம மூடியே வச்சுருக்கும் போது நம்ம காலை, அதாவது நம்ம பாதத்தை அந்த வேர்வையெல்லாம், அதாவது சொல்லுவாங்களா வேர்வை வர வர அந்த ஒரு நாற்றம் வரும். ஸோ அப்போவும் வந்து நம்ம காலில் வந்து கிருமி வர்றதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. அப்படியே நம்ம மூடாத சப்பாத்து நார்மல் சாண்டல் போட்டுட்டு போனால் கூட வெளியே அந்த தூசி அப்போவும் வந்து பாக்டீரியாலாம் வந்து நம்ம காலில் வந்து தொட்டிக்கிறதுக்கு வந்து ரொம்ப வாய்ப்புகள் இருக்குது. முக்கியமாக இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்லாம் வந்து வேலைக்கு போகிறவங்க தான் செய்வாங்க. அதாவது வந்து இந்த ஃபுட் ட்ரீட்மெண்ட்லாம் வந்து அவங்க தான் பெரும்பாலும் செய்வாங்க. வீட்டில் இருக்கிறவங்க வந்து பெரும்பாலும், அதாவது வந்து ஹவுஸ் ஒய்ஃப்கள் வந்து யாருமே வந்து இதை கேர் பண்ணிக்கிறதே இல்லை, நம்ம வீட்டில் தானே இருக்கிறோம் நமக்கு எதுக்கு அழகலாம் அப்படின்ட்டு. பட் அப்படின்னு இல்லை, வீட்டில் இருக்கிறவங்களும் வந்து கண்டிப்பாக அதெல்லாம் செஞ்சுக்கிறணும். நான் சொன்னது மாதிரி நான் முன்ன வேலைக்கு போகிற டைம்லாம் வந்து வாரத்தில் ரெண்டு வாட்டி வீட்டில் செஞ்சுருவேன். இப்போ வீட்டில் வந்து ஆனால் வாரத்தில் ஒரு வாட்டி வந்து இது மாதிரி ப்ரெஷ்ஷு, இது வந்து ஸ்பெஷலாக வந்து நம்ம பாதத்துக்கு தேய்க்கிற ப்ரெஷ்ஷு. ஸோ இது வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுறது. பட் இந்த தண்ணி வச்சு காலை ஊற வைக்கிறது மாதிரி வந்து செய்கிறதில்ல. பட் இந்த ரெண்டு மூணு வாட்டி செஞ்சேன். பட் இன்றைக்கி செய்யும் போது தான் வந்து நம்மளும் ஷேர் பண்ணலாம் நம்ம வீடியோவில். ஸோ சில பேருக்கு வந்து சில பேருக்குலாம் பல பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாதவங்களுக்கு வந்து இதை பார்த்தா ஒரு ஞாபகத்துக்கு வரலாம் அப்படின்னு காரணத்துக்காகத்தான் வந்து இன்றைக்கி நான் ஷேர் பண்ணுறேன். நான்
நான் என்ன சோப்பு போட்டு ப்ரஷ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் நார்மல் சோப்பும் கிடையாது, இல்லை சவக்கார தூள்லாம் போடக்கூடாது. அப்புறம் வந்து நம்ம பாதம் வந்து இன்னும் நல்லா ட்ரை ஆகிரும். ஸோ நம்ம பாடி வாஷ் இருக்குல்ல, அதை வந்து நல்லா யூஸ் பண்ணலாம், அது வந்து பிரச்சனை இல்லை. அதை போட்டு நல்லா காலை ஊற வச்சுட்டு, அதாவது நம்ம பாதத்தை ஊற வச்சுட்டு நல்லா அந்த பாடி வாஷ் போட்டு நல்லா அந்த ப்ரஷில் தேய்ச்சி எடுத்துட்டு நம்ம பாதம் வந்து நல்லா பளபளப்பாக ஆயிரும். பளபளப்புன்னு சொல்ல முடியாது, அந்த கிருமி அப்புறம் அந்த அழுக்காக இருக்கிறது அப்புறம் வந்து தூசி இந்த மாதிரிலாம் வந்து இடையில இடையெல்லாம் பதிஞ்சிக்கிட்டு இருந்தால் அதெல்லாம் நல்லா சுத்தமாயிரும். முக்கியமாக அதுக்காக செய்கிறது தான். அப்புறம் வந்து நைட்டில் வந்து நல்லா தூக்கம் வரும் நம்ம இந்த மாதிரி வெண்ணித்தண்ணி வச்சு, அதாவது சுடுதண்ணீர் வச்சு செய்யும்போது. ஸோ செஞ்சுட்டு வந்து லாஸ்ட்டாக நல்லா டவல் போட்டு நல்லா தொடச்சிடணும். பட் நான் வந்து டிஷ்யூ வச்சு யூஸ் பண்ணி காட்டியிருக்கிறேன். என்ன ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன் இன்றைக்கி நான் போட்ட வீடியோ. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை அன்புடன் உங்கள் ரோசினா. பை பை.